ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி காலையில் மா வந்து 8 மணிலேருந்து தான் விளக்கு வந்து எடுத்துட்டுருக்கேன். காலையில் வந்து சுவாமி விளக்கெல்லாம் வெடிகாலமே ஏற்றினது 5 மணிக்கு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து திருப்பி ஏற்றி எல்லாம் இது பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். கார்த்தாலைக்கு தோசை வெங்காய சட்னி தான் வந்து அரைச்சி வதக்கிட்டுருக்கேன். வெங்காய சட்னியோட வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு எவ்வளோ நமக்கு வேணுமோ அவங்க தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் பெரிய வெங்காயமும் நெருக்கி வதக்கி அரைச்சிருக்கேன். மிளகா வத்தல் அது மட்டும்தான். உப்புலாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி திருப்பியும் தாளிச்சுட்டு திருப்பி போட்டு வதக்கின்றிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வதக்கிடுவேன், அப்புறம் திருப்பி அரைச்சி திருப்பி போட்டு இப்போ வதக்கின்றிருக்கேன். தோசைக்கு தான் தொட்டுக்கிறதுக்கு. அடுத்தது வந்து கொஞ்சம் சப்பாத்தி மணலான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி வந்து ஒரு பக்கம் போட்டு எடுத்துட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்து எங்கள் ஓர்புடியெல்லாம் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கா. ஓர்புடி தான் வந்து சப்பாத்தி பார்த்தீங்கன்னா பாம்பேலாம் இருந்தாலே கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்த வீடியோலாம் போட்டிருப்பேன், எல்லாம் பார்த்துருப்பேன். நான் வந்திருக்காவெல்லாம் பின்னா அது வந்து சப்பாத்தி வந்து வாங்கி என்னோடய ஓர்புடி வந்து எல்லாம் பார்த்து கொடுத்துட்டா. நான் வந்து இப்போ போட்டு எடுத்துட்டுருக்கேன். ஸ்ருதிக்காக சரி வெங்காய சட்னி தோசையும் ஆக்கலாம், மாவும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம் தோசை எல்லாமே வச்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பண்ணிட்டுருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ஸ்ருதிக்கு தோசை தான் வத்துட்டுருக்கேன். அவள் வந்து காலேஜுக்கு வந்து கிளம்பின்னு இருந்தா. சப்பாத்தி வந்து பண்ணி வச்சு பக்கம் வெங்காய சட்னியும் வந்து தாளித்து இறக்கி வச்சுருக்கேன். சப்பாத்தி வந்து பண்ணியாச்சு, அப்போ எல்லாருமே ஒன்றா சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிஃபன் வந்து இது தான். அடுத்தது குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன், முருங்கைக்கீரை வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன், முருங்கைக்கீரை கூட்டும் பீட்ரூட் கறியோ எல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் ஒரு 1/2 மணி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து இது கீரைக்கும் பீட்ரூட் கறிக்குமா சேர்த்து இந்த பக்கம் குக்கர் வந்து வச்சுருக்கேன். இப்போ தான் இறக்கி வச்சுருக்கேன். பருப்பு வந்து விசில் அடங்கினதுக்கப்புறமா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா எடுத்து நம்ம எல்லாம் ஒன்று பண்ணணும். இப்போ வந்து ரசம் வந்து ஒரு பக்கம் வந்து வச்சு நான் ரசத்துக்கு வந்து புளியை கரைச்சி மிளகா புளியை எல்லாமே போட்டுட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். சும்மா வெறும் ஒரு பருப்பு ரசம்தான். கொஞ்சமாக பருப்பு சொல்லமிட்டு கொஞ்சம் குழந்தைகளுக்காக இப்போ இந்த பக்கம் கூட்டுக்கு வந்து வறுத்து அரைச்சிருக்கேன். அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா வத்தல், எண்ணெயில் பெருங்காயம் போட்டு நான் வதக்கின்றிருக்கேன். இதோட கூட தேங்காயும் வச்சு அரைச்சி இந்த பருப்பையும் கொட்டி கூட்டு முருங்கைக்கீரையும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ண போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியானதில்லவா ஒரு நாள் அதுவும் பண்ணுவேன் இடக்கு. அது வந்து இன்றைக்கி பண்ணலாம். நம்ம வீட்லேயே இருக்கலையா முருங்கைக்கீரை? அடுத்து பீட்ரூட்க்கு வந்து தாளிச்சி எல்லாம் விட்டாச்சு. பீட்ரூட்க்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் தாளிச்சு பீட்ரூட்டையும் போட்டு எல்லாமே வதக்கின்றிருக்கு. இந்த பக்கம் வந்து பருப்பை வந்து எடுத்து இதில் விட்டுருக்கேன். இதில் கூட இந்த முருங்கைக்கீரையும் போட்டுட்டு இது நல்லா உப்பு எல்லாம் போட்டுட்டு உப்பு மஞ்சப்படி போட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதியும் போட்டு ஒரு கொதி வச்சு இறக்குவேன். அவ்வளோதான் முருங்கைக்கீரை மிளகு கூட்டு வந்து நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன். இப்போ நான் அந்த பருப்புலேயே வந்து இந்த கீரையும் போட்டுக்கிறேன். வாரத்தில் ஏதாவது ஒரு கீரை வந்து கண்டிப்பாக தான் சேர்த்துக்கணும். நான் வந்து இடக்கிடக்கு தண்டு கீரையோ சிறுகீரையோ ஏதாவது ஒன்று எடுப்பேன். அடுத்தது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரையும் வந்து சேர்த்துப்பேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை ரொம்ப நாள் ஆச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உடச்சேன். இப்போ இருந்ததுனால எல்லாம் ஆஞ்சிட்டு இப்போ அதுக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டு பருப்போட கூட முருங்கைக்கீரையும் போட்டு கொதித்து அதோட உப்பு மஞ்சப்படிலாம் போட்டு கொதிச்சுட்டுருக்கு. அரைச்சி விழுது விட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி தாளிக்கணும். இந்த பக்கம் கறிக்கு வந்து எல்லாம் வதக்கி எல்லாம் ஆயாச்சு. தண்ணியை தெளித்து நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா, பீட்ரூட் வெந்ததுக்கப்புறமா தேங்காயும் துருவின தேங்காயும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து ரசம் வந்து ஆயிடுத்ததுக்கு தேவையான பருப்பு ஜலத்தை வந்து விட்டுலான்னு வந்து விட்டுருக்கேன். இப்போது ரொம்ப சிம்பிள் சமையல் தான். சரி, இன்றைக்கி என்ன பண்ணுறேங்கிறது நான் இதான் போட்டிருக்கேன். நான் இருக்கணும் எல்லாம் பண்ணி போடுறது தான். அதெல்லாம் திரும்ப தான் சொல்கிறேன். நான் பண்ணுறது தான் போடுறேன். உங்களுக்கு புதுசாக ரெசிபி வேணால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். நீங்களும் இதெல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கூட்டும் வந்து ஆயாச்சு. அப்போ இதுக்கு தேவையானது வந்து இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், ரசமும் வந்து ஆயாச்சுன்னு உரச்சனும் வந்தாச்சு. இதையும் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டுக்கிறேன், கடுகு, அடுத்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன், அடுத்தது வந்து 2 மிளகா வத்தல் கூட்டுக்கு. கூட்டுக்கு மிளகா வத்தல் எப்பயுமே 1-2 போட்டுக்கலாம். நமக்கு தேவையானது நான் 1 போட்டுக்கிறேன். அதையும் போட்டு பெருங்காயம் போட்டுட்டு தாளிச்சிக்கலாம். கூட்டுக்கு வந்துலாம் எல்லா கூட்டுக்குமே ஒரு மிளகா வத்தல் காரத்துக்கு மேலே கொண்டு தாளித்து போட்டேன்னா காரம் கம்மியாக இருந்தாலும் இதோட கூட சேர்த்து நல்லாயிருக்கும் காரமாக. இப்போ ரசமும் வந்து ஆயாச்சு. இப்போ அடுத்து ரசத்துக்கு தான் வந்து இப்போது தாளிக்க போகிறேன். இதுக்கு வந்து தாளிச்சாச்சு. ரசத்துக்கு வந்து கடுகு, பெருங்காயம் மட்டும்தான். கடுகு வெடிச்சிச்சு, இப்போ பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ அதையும் நல்லா சேர்த்து கலையிட்டு நம்ம அது ரசத்தில் வந்து விட்டுற போகிறோம். இப்போ நம்மளோட குக்கிங் வந்து ஆகிடுச்சு. நான் க்ளோஸ் பிளே எல்லாமே ஒன்று காட்டுறேன். நம்மளோட முருங்கைக்கீரையும் வந்து ரெடி ஆயாச்சு. நான் அது தோரம்பருப்பு தான் போட்டிருக்கேன். பயத்தம்பருப்பு வேணாலும் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஒரு விதம்.
இப்போ பாருங்கள் நம்மளோட முருங்கைக்கீரை கூட்டு ரசம் இந்த பக்கம் பீட்ரூட் கறி வந்து ரெடி ஆகிடுது. சாதம் வந்து குக்கரில் இந்த பக்கம் இருக்குது. நல்லா பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.